அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிமலை ஐயப்பனுடைய திருவாபரண பெட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருவாபரண பெட்டியில் என்னென்ன ரகசியம்லாம் ஒளிஞ்சிருக்கு, மேலும் இந்த திருவாபரண பெட்டியில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பல சுவாரஸ்யங்களை உள்ளடக்கியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப்பை நாம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சபரிமலையில மகர சங்கராந்தி நேரத்துல ஐயப்பனுக்கு சாத்துவதற்காக பந்தளம் அரண்மனையில இருந்து திருவாபரணம் புறப்படும் கண்கொள்ளா காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் போதாதுங்க. வருடத்தின் மற்ற நாட்கள் முழுவதும் பந்தளம் அரண்மனையின் பொறுப்புல பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் திருவாபரணம் வருடத்துல 5 முதல் 6 நாட்களுக்கு தான் வெளியே கொண்டு வரப்படுதுங்க. பந்தளம் அரண்மனையில பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக பந்தள மன்னர் குடும்ப பிரதிநிதி உட்பட அனைவரும் காத்திருப்பாங்க. வானில் கருடன் வந்து திருவாபரணத்தை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண யாத்திரை புறப்படுங்க. இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாகவே சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அவர்களை இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதம் இருந்தும் வராங்க. பந்தளம் அரண்மனையில இருந்து தலைச்சுமையாக புறப்படும் திருவாபரண ஊர்வலத்தை காண வழியெங்கும் விளக்கேற்றி சாதி மத பேதமின்றி பக்தர்கள் காத்திருந்து வரவேற்பது இப்போதும் அனுபவமாகுங்க. சுமார் 3 நாட்கள் காட்டு வழியில வந்து சேர்ந்த ஆபரணம் பெரியானை வட்டத்தை அடையும் போது உண்டாவது பரவசமா இருக்குங்க. சரங்குத்தி கடந்து 18 படியேறி ஆபரணம் சன்னிதானம் அடைவதை கண்டாலே ஆனந்தமா இருக்குங்க. ஐயப்பனுக்கு திருவாபரணம் சார்த்தி காண கிடைக்கும் தரிசனம் கன நேரம் மட்டுமே கிடைக்கும் அரிதான ஒரு தரிசனங்க. சுத்தமான பசுந்தங்கத்தாலான அந்த ஆபரணங்கள் 12 காலத்துக்கு முன்பு பந்தள மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக செய்யப்பட்டதுங்க. பலரும் நினைப்பது போல இது ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்கள் இல்லைங்க. சபரிமலையில் கோவில் கொண்ட தர்ம சாஸ்தாவில் கலந்த ஐயப்பனுக்கு பந்தள மன்னரால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள்ங்க. திருவாபரண பெட்டி மொத்தம் 3 பெட்டிகளை கொண்டதுங்க. அதில் 1 திருவாபரண பெட்டி, 2வது வெள்ளி பெட்டி, 3வது கொடி பெட்டிங்க. இந்த 1 பெட்டியான திருவாபரண பெட்டி மட்டுமே ஐயப்பன் சந்நிதியை அடையுதுங்க. மற்ற 2 பெட்டிகளும் மாளிகை புறத்தம்மன் சந்நிதிக்கு சென்று விடுங்க. திருவாபரண பெட்டி ஐயப்பன் சந்நிதியில் கொடுக்கப்படும் முக்கியமான திருவாபரண பெட்டியில் தர்ம சாஸ்தாவை அலங்கரிக்க கீழ்காணும் ஆபரணங்கள் இருக்குதுங்க. அது என்னென்ன அப்படின்னா, திருமுகம், அதாவது சாஸ்தாவின் முக கவசம். அடுத்தது ரபா மண்டலம், பிரபாவளி, வலிய சுரிகை, பெரிய கத்தி, சிறிய சுரிகை, சிறிய கத்தி, யானை, யானை விக்கிரகம் 2, கடுவாய், புலி விக்கிரகம் 1, வெள்ளி கட்டிய வளம்புரி சங்கு, பூர்ணா, புஷ்கலா தேவியர் உருவம், பூத்தட்டம், பூக்களை வைக்கும் தங்கத்தட்டு, நவரத்தின மோதிரம், சரப்பழி மாலை, வில்வ மாலை, தங்க இதழ்களால் ஆனது, மணிமாலை, நவரத்தினங்களால் ஆனது, எருக்கம்பூ மாலை, தங்க எருக்கம்பூக்களால் ஆனது, வெள்ளிப்பெட்டி, பெட்டி 2. வெள்ளிப்பெட்டி என்று அழைக்கப்படும் இந்த பெட்டியில் தங்க குடம் 1 மற்ற பூஜா பாத்திரங்களும் இருக்குதுங்க. இந்த தங்க குடத்தால் சுவாமிக்கு பின்னர் நெய் அபிஷேகம் செய்யப்படுங்க. அடுத்து கொடிப்பெட்டி, மாளிகைப்புறம் சந்நிதிக்கு செல்லும் இந்த கொடிப்பெட்டியில் யானைக்கான நெற்றி பட்டம், தலைப்பாறை மற்றும் உடும்பாறை மலைக்கான கொடிகள், குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கான பொருட்கள் இருக்குங்க. கொடிப்பெட்டியில் உள்ளவைகளால் மறுநாள் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிகாபுரத்து தேவி சரங்குத்தி வரையில் யானையில் பவனி வருவாங்க. இந்த திரு ஆபரணங்கள் சபரிமலையில் கோவில் கொண்டுள்ள பகவானுக்கு அணிவிக்கையே அன்றி ஐயப்பன் தானே அணிந்து கொண்டிருந்தவை அல்லங்க. இந்த திருவாபரணத்தில் வரும் சாஸ்தாவின் திருமுகத்தில் அழகான முறுக்கு மீசை தெரிவதை காணலாங்க. அத்துடன் பூர்ணா புஷ்கலா தேவியரின் உருவமும் உடன் இருப்பதை காண முடியுங்க. இந்த ஆராய்ச்சியெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டுங்க, ஆபரணம் சன்னிதானத்தை அடைவதை காண்பதே ஒரு பரவசமான அனுபவம் தாங்க. மகர நட்சத்திரம் உதித்து வானில் கருடன் வட்டமிட அந்த ஆபரணங்களை ஐயப்பனுக்கு சாத்தி தீபாராதனை நடக்கும் நொடி பேரானந்தமாக இருக்குங்க. அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத ஒன்றுங்க. அந்த கணமே பொன்னம்பல மேட்டில் ஜோதி தரிசனம் கிடைக்கும் நேரங்க. அதுவே பரவசத்தின் எல்லையாகவும் இருக்குங்க.
சபரிமலை ஐயப்பனின் திருவாபரணம் மிக பிரத்யேகமான ஒன்றுங்க. அது பகவானின் நேரடியான உத்தரவின் பேரில் பந்தலராஜனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்டதுங்க. இதனை போல் வேறு எந்த இடத்திலும் அமைக்கப்படவில்லைங்க. வேறு ஐயப்பன் கோவில்களுக்கு திருவாபரணங்கள் இருந்தாலும் அவை சபரிமலை திருவாபரணங்களைப் போல இருக்காதுங்க. கடந்த ஆண்டு ஐயப்பனின் சந்நிதியில் கிடைத்த உத்தரவுப்படி கோவை மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ மகா சாஸ்திரு சேவா சங்கம் சபரிமலை திருவாபரணம் போலவே அச்சாக செய்ய தீர்மானித்தாங்க. வேலையை துவங்கி அன்று இரவே ஸ்தபதியின் கனவில் ஐயப்பன் தோன்றி ஆசிர்வதித்த அற்புதமும் வெறும் ஏழே நாளில் அந்த திருவாபரணம் உருவான அற்புதமும் நிகழ்ந்ததுங்க. ஆக சபரிமலை திருவாபரணம் போலவே அமைந்துள்ள திருவாபரணம் உலகிலேயே இது ஒன்றுதாங்க. பூஜையின் துவக்கத்திலேயே கருடனு வட்டமிட்டு வர அனைவரும் மெய்சிலிர்த்து போனாங்க. சபரிமலை போலவே வருடத்துக்கு ஒரே ஒரு நாள் ஸ்ரீ மகா சாஸ்திரு சேவா சங்கத்தின் சாஸ்தா பிரீதி பூஜை போது இந்த திருவாபரணம் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு தர்ம சாஸ்தாவுக்கு சார்த்தப்படுதுங்க. பட்டாபிஷேகத்துக்காக வாங்கி வைத்திருந்த ஆபரணங்கள் ராஜ்யத்தையே மணிகண்டனுக்கு தர தயாராக இருந்த மன்னன் கொஞ்சம் இடம் கொடுக்கிறீர்களா என்று கேட்ட மணிகண்டன் அம்பு விட்டு நிற்கும் இடம் தந்தால் போதும் என்ற பெருந்தன்மை. அந்த அம்பு குத்திட்டு நின்ற சபரிமலை என ஐயப்ப மகியை சொல்ல சொல்ல மலைப்பு வியப்பு கூடிக்கொண்டே போகுதுங்க. அந்த திருவாபரணம் பற்றி கொஞ்சம் நாம் இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவில். நீங்கள் ஸோ இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேவிப்போர்க்கு ஆனந்தமூர்த்தியான ஐயப்பனின் யாத்திரையை ஆனந்தம் தரக்கூடியதுங்க. அதில் ஒவ்வொன்றும் நமக்கு பரவசம் ஊட்டக்கூடியதுங்க. அதில் முக்கியமான உற்சவம் மகர விளக்கு உற்சவம் தாங்க. ஐயப்பனின் வளர்ப்பு தந்தையான ராஜசேகர பாண்டியன் வருடந்தோறும் மகர சங்கராந்தி என்று திருவாபரணங்களோடு வந்து ஐயப்பனை தரிசிப்பதாக வாக்களித்துள்ளாருங்க. பண்டைய காலத்தில் இந்த ஒரு நாள் மட்டுமே சபரிமலையின் நடைத்திறப்பாக இருந்ததுங்க. வருடம் முழுதும் தவத்தில் இருக்கும் ஐயப்பன் திருவாபரணம் சாத்தும் நேரத்தில் கண்டிருந்து பக்தர்களை பார்க்கிறார் என்பதே ஐதீகங்க. பந்தல அரண்மனையில் இருந்து திருவாபரணம் புறப்படும் கண்கொள்ளா காட்சியை வர்ணிக்க வார்த்தைகள் போதாதுங்க. வருடத்தின் மற்ற நாட்கள் முழுவதும் பந்தல அரண்மனையின் பொறுப்பில் பெட்டகத்தின் உள்ளே பத்திரமாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கும் திருவாபரணம் வருடத்தில் வெகு சில நாட்களுக்கு மட்டும்தான் வெளியே கொண்டு வரப்படுதுங்க. மகர விளக்கு உற்சவத்தின் மூன்று நாட்கள் முன்பு பந்தல அரண்மனையில் பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக இன்றைய அரசர் உட்பட அனைவரும் காத்திருப்பாங்க. எத்தனை நேரம் ஆனாலும் எல்லோரும் வானை நோக்கி பார்த்தபடி காத்து இருப்பாங்க. கண்கூடாக காணும் அதிசயமாக வானில் கருடன் வந்து யாத்திரை துவங்க வட்டமிட்டு உத்தரவு தரும் திருவாபரணத்தை கருடன் வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண யாத்திரை புறப்படும். காலம் தொட்டு இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாக சில குடும்பங்கள் இருக்குதுங்க. பரம்பரை பரம்பரையாக அவர்களே இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதம் இருந்தும் வராங்க. அவர்கள் எங்கெங்கு இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் தங்கள் பாக்கியத்தை விட்டு கொடுக்க மனம் இல்லாமல் வந்து சேர்ந்து விடுவாங்க. பந்தலம் அரண்மனையில் இருந்து நகரம் காடு எஸ்டேட் என தலைச்சுமையாக புறப்படும் திருவாபரண ஊர்வலத்திற்கான வழியிலும் உள்ள மக்கள் சாதி மத வேதமின்றி வாசல்களில் கோலமிட்டு விளக்கேற்றி காத்திருந்து வரவேற்பது மேசில் இருக்க வைக்கும் அனுபவங்க. சுமார் மூன்று நாட்கள் காட்டுப்பாதையில் வந்து சேர்ந்த ஆபரணம் பெரியானை வட்டத்தை அடையும் போது உண்டாவது பரவசமான நிலையாக இருக்குங்க. வட்டமிட்டு பறக்கும் கிருஷ்ண பருந்து சாட்சியை உடன் வர ஆட்டமாடி துள்ளி துள்ளி மலை மேல் ஏறும் அந்த காட்சியை இப்போது நினைத்தாலும் மேசில் இருக்குங்க. அவனுக்கு திருவாபரணம் சாத்தி காண கிடைக்கும் தரிசனம் கன நேரம் மட்டுமே கிடைக்கும் அரிதானதொரு தரிசனங்க. அந்த ஆபரணங்களை குறித்து அறிய பல பக்தர்களுக்கு ஆர்வம் இருக்குதுங்க. சபரிமலை மெய்யனின் அளவிட முடியாத திருவருளின் காரணமாய் ஒரு நாள் முழுதும் அந்த திருவாபரணங்களை கண்ணார காணும் பாக்கியம் கிட்டியதுங்க. சுத்தமான பசுந்தங்கத்தால் ஆன அந்த ஆபரணங்கள் பன்னெண்டு காலத்துக்கு முன்பு பந்தல மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக செய்யப்பட்டதுங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கிறது பஞ்சகவிய விளக்குங்க. இந்த பஞ்சகவிய விளக்கானது நாம் வீட்டில் வாங்கி எரிய விடுறதுனால நாம் வீட்டில் ஹோம் நடத்துறதுக்கான பலன் இந்த பஞ்சகவிய விளக்கு மூலம் கிடைக்குதுங்க. மேலும் இந்த பஞ்சகவிய விளக்கானது வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு அகற்றி நேர்மறை ஆற்றல்களை வீடு முழுக்க நிரப்ப செய்யக்கூடிய ஒரு அற்புதமான விளக்குங்க. இந்த பஞ்சகவிய விளக்கை நாம் வீட்டில் வாங்கி வழிபடுறதுனால வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகுங்க. மேலும் பணப்புழக்கம் அதிகமாக இருக்குங்க. இந்த பஞ்ச
பஞ்சகவிய விளக்கம் நீங்களும் வீட்டில் வாங்கி வச்சு வழிபடுங்க. நம்ம கிட்ட பஞ்சகவிய விளக்கு இருக்குதுங்க, மேலும் குறைந்த அளவே ஸ்டாக் இருக்குதுங்க. புத்தாண்டை முன்னிட்டு ஆஃபரும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த பஞ்சகவிய விளக்கம் நீங்கள் வாங்கி வீட்டில் வச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு இந்த பஞ்சகவிய விளக்கு வேணும்னு நினைச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு இந்த பஞ்சகவிய விளக்கம் நீங்கள் வாங்கிக்கலாங்க. இதுவரைக்கும் சபரிமலை ஐயப்பனுடைய திருவாபரண பெட்டியில் ஒளிந்திருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி.